ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டோரி டெல்லர் லவ் கேல்குலேட்டிங் எபிசோட் 4. லாஸ்ட் எபிசோடில் வந்து டான் வந்து சயனுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தீம் பார்க்லாம் போயிருப்பாங்க, நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அங்கே வந்து டான் வந்து சயனை கிஸ் பண்ணியிருப்பான். 4th எபிசோட் ஸ்டார்டிங்கில் சயனை கட்டுறாங்க. சயன் வந்து கெமிஸ்ட்ரி பில்டிங்க்கு பக்கமாக போயிட்டுருக்கான். அப்போ வந்து லியோவை பார்க்குறான். சயின் வந்து லியோ கிட்ட கேட்குறான், ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கெமிஸ்ட்ரி பில்டிங் என்ன வேலைன்னு சொல்லிட்டு லியோ கேட்குறான். அதே தான் நானும் கேட்குறேன், மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கெமிஸ்ட்ரி பிளாக் கிட்ட என்ன வேலைன்னு சயின் சொல்கிறான். இல்லை லின் என்கிட்ட வந்து ஒரு மெட்டீரியல் கேட்டிருந்தா அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்கிறான். அப்புறம் சயின் சொல்கிறான், லியோ நீயோ இதை குடிக்கிறியா அந்த பிங்க் ஜூஸை, எல்லோரும் இதை ட்ரை பண்ணுறாங்க, ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் கூட ட்ரை பண்ணுறேன், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சயின் சொல்கிறான். ஆமாம், நானும் இப்போ தான் ஒரு 1 வீக்காக இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது, ஸ்கின்க்கு க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு லியோவும் அவங்க ரெண்டு பேரும் மாற்றி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் லியோ கேட்குறான், உனக்கும் டேனுக்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கும் டேனுக்கும் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சயின் கேட்கும். இல்லை எப்போ பார்த்தாலும் உணவே சுற்றுறீங்க, எதனா விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறான் அலியோ. சயின் கொஞ்சம் ஷை ஆகிடுது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நீயே லின்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சயின் அங்கேருந்து கிளம்பிடுறான். சயின் அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது எதிரில் லின்னே வந்துடும். ஸோ இவ தான் லின், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேயே இவ தான் ரொம்ப அழகாக இருப்போம்னு சொல்லிட்டு இவ பின்னாடி நிறைய பசங்களாம் சுற்றிட்டு இருப்பாங்க. சயின் கேட்குறான், லின் எங்கே போயிட்டுருக்கேன்னு, இந்தமாரி ரிப்போர்ட் ஷீட்டு ஜெராக்ஸ் பண்ணுறதுக்காக லேபுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு லின் சொல்லுவாள். ஓகே அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே ஆட்டம் வந்துடுவான். ஆட்டம் வந்துட்டு இப்போலாம் டேனும் நீயும் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பக்கமாகவே சுற்றிட்டுருக்கீங்க, லின் ரொம்ப அழகாக இருக்கானு சொல்லிட்டு அவளை கரெக்ட் பண்ண பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு சயனை வெறுப்பேற்றிட்டு இருப்பான். சயின் சொல்லுவான், ஓ அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் சொல்லுவான், இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி பசங்களுக்குலாம் கேல்குலஸ்லாம் சுத்தமாக வரல, டேன் மாதிரி ஒரு நல்ல ட்யூட்டர் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ லிங்க் கேட்பா, ஓ அப்படியே நானும் கொஞ்சம் கேல்குலஸில் வீக்கு, டேனை வந்து எனக்கு கொஞ்சம் ட்யூட்டரிங் பண்ண சொல்கிறியா அப்படின்னு ஆட்டம் கிட்ட லிங்க் கேட்பான். ஆட்டமும் சரின்னு சொல்லுவோம், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இதை கேட்டுட்ருக்க சயனுக்கு வந்து ரொம்ப வெறுப்பாகும், அது எப்படி டேன் வந்து அவளுக்கு சொல்லித்தருவா அப்படின்ற மாதிரி. சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சயின் அங்கேருந்து கிளம்பிடுவான் வெறுப்பாக. ஆட்டம் நினச்சிட்ருப்பான், டேனுக்கு வந்து லின் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. பட் நமக்கு தானே தெரியும், டேனுக்கு வந்து சயின் மேலே தானே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ சயின் வந்து அங்கேயுமா ஒழிஞ்சு ஒழிஞ்சு போயிட்டுருக்கான், டேன் பார்த்துருக்கூடாதுன்னு. நேற்று நடந்ததுனால டேன் சயின் கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். சயின் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மணி நின்றுட்டு ஒழிஞ்சிட்ருக்கேன், ஏ சைன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயமுறுத்தி விட்டுறான். எதுக்கு இப்போ நீ ஒழிஞ்சு ஒழிஞ்சு போயிட்டுருக்கேன் அப்படின்னு டேன் கேட்குறான். இல்லையே நான் நார்மலாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சயின் சொல்லுவோம். இல்லையே அப்படி தெரியலையே, யாருக்கும் ரொம்ப பயந்து நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி டேன் வந்து மறுபடியும் சயனை வெறுப்பேற்றிட்டுருக்கான். அப்புறம் இந்தா உன்னோட காஃபி அப்படின்னு சொல்லி டேன் வந்து சயனுக்கு காஃபி கொடுக்குறான். இன்றைக்கும் ஃபார்முலாவோடு வந்திருக்கியா அப்படின்னு சயின் கேட்கும். இதில் ஃபார்முலாவோடு என்னோடய ஹார்ட்டும் கலந்துருக்கு அப்படின்னு டேன் மறுபடியும் சயனை டீஸ் பண்ணுறான். இந்த சைடு லின்னு ஆட்டமாக காட்டுறாங்க, அவங்க ரெண்டு பேர் படிக்கின்ற பேரில் ஜாலியாக விளையாட்டிகிட்ருக்காங்க. அப்புறம் லின் வந்து, ஓ எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்டூடெண்ட் அஃபேர் பில்டிங்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். லின்க்கு வந்து இந்த டைமுக்கு டேன் அங்கே வருவானோ அப்படின்ற ஒரு ஆசை. ஸ்டூடெண்ட் அஃபேர் பில்டிங்னா ஒன்றும் இல்லை, சும்மா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக அங்கே ஒரு கேன்டீன் மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க லீஜர் பீரியட்லலாம். இந்த சைடு டேனே சைனே காட்டுறாங்க. டேன் வந்து எனக்கு ஒரு இடத்துக்கு போகணும், என் கூடவா அப்படின்னு சைனை கூப்பிட்றான். சைன் சொல்கிறான், எங்கள் ஸ்டூடெண்ட் அஃபேர் பில்டிங்க்கா அப்படின்னு கேட்குறான். இல்லை என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு டேன் வந்து சைனை கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னா அவனோட ஓல்டு ஸ்கூலுக்கு தான், பழைய ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ரெண்டு பேரும் போயிட்டு ஸ்டேடியம் மாதிரி இருக்குது, அவங்க உட்காடுறாங்க. சயின் சொல்கிறான், இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறான். டேன் வந்து, இல்லை நான் ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி வருவேண்டா, எனக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்தால் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் டேன் சொல்ல ஆரம்பிக்கிறான், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அது நினச்சா எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது, 7th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு நான் உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் ஏதோ ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேன் சயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு சயின் சொல்கிறான். அப்புறம் டேன் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்தமாரி உங்கள் அம்மா என்கிட்ட வந்துட்டு நான் வந்து சைனீஸா தாய்வானீஸா கொரியன்ஸான்னு தெரியாமல் என்கிட்ட எல்லா லாங்குவேஜிலும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் தாய்வானீஸ் அவன் நான் தாய் தான் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என் பிள்ளையை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் உன்னை பிடிச்சி கொடுத்தாங்க. நான் அதுலேருந்து உன்னை 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நான் உன்னை பத்திரமாக பார்த்துருந்துருக்கேன், அதுக்காக நீ என்னை ரொம்ப தேங்க் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கும் அந்த கோல்டன் மெமரிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சயின் சொல்கிறான். டேன் வந்து சயனை வந்து பின்னாடி இழுத்து அவனை டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிறான்.
அப்புறம் அவங்க சைன் வந்து ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணும். டேன் எழுந்து வந்து எனக்கு இப்போ கேம் விளையாடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைனோட மடியிலே வந்து படுத்துக்கிறான். அவன் மடியில் படுத்துக்கிட்டு கேமும் விளையாடுறான். சைன் சொல்லாட்டி எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைடா, நான் கேம் விளையாடுறப்ப எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறான். ஏன் நான் மேலே படுத்ததும் உனக்கு வந்து ஒரு ஃபீலிங்காக இருக்கேன் அப்படின்னு டேன் மறுபடியும் டீஸ் பண்ணுறான். அப்புறம் சைனுக்கு வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, சைன் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டான், டே ஃபோன் ஏடுறா அப்படின்னு டேன் சொல்கிறான். அப்புறம் சைன் என்ன பண்ணுறான், ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே டேனை கீழே டொம்முன்னு விட்டுட்டு அவன் பாட்டு ஃபோன் பேச போயிடுறான். எப்பயுமே டேன் சைன் வந்து எந்த ஃபோல் கான் வந்தாலும் டேன் கூடியே தான் இருப்பான், அந்தமாதிரி டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டான். சைன் என்னமோ புதுசாக ஏந்து போய் பேசுகிறோம், டேனுக்கு கொஞ்சம் கோபமாக வருது. ஆ சரி நான் வந்த நைட் தானே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு கிட்ட வரான். டேன் கேட்குறான், யார் உனக்கு கால் பண்ணுது அப்படின்னு. இல்லை ஒரு சீனியர்னு சைன் சொல்கிறான். எனக்கு தெரியாமல் உனக்கு யார் சீனியர் அப்படின்னு டேன் கேட்குறான். இல்லை உனக்கு தெரியாதவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சைன் சொல்கிறான். டேன் வந்து நான் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சைன் வந்து சரி நீயே பார்த்துக்கோ, இப்போ எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போவே போய் ஆகணுமான்னு டேன் கேட்குறேன். ஆமாம் டைம் ஆகிடுச்சு, எதுக்கு எங்கே போகிற அப்படின்னு டேன் கேட்குறான். இல்லை நான் போகணுண்டா நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் கிளம்பிடுறான். டேனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோவமாகவும் அதே சமயத்தில் கஷ்டமாகவும் இருக்குது. டேன் புதுசாக சைன் புதுசாக இந்த மாதிரி பண்ணுறது. ஆக்சுவலாக டேனுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே, ஸோ சைன் வந்து அவனை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கேக் வாங்கிட்டு நோ எங்களோட காஃபி ஷாப்புக்கு தான் ஸ்ட்ரைட்டாக வரான். சைன் வந்துட்டு கேட்குறான், டேன் வந்துட்டானா அப்படின்னு. இல்லை அவன் ஆன் த வேல வந்துட்டுருக்கான் அப்படின்னு நோ எங்க சொல்கிறாரு. சரி ஓகே நான் போய் கேக் ஒழிச்சு வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் உள்ளே போகிறான். அப்புறம் சைனும் எங்கே பேசிகிட்டு இருக்காங்க. சைன் சொல்கிறான், உங்களோட காஃபி ஷாப் பிஸ்னஸ் தான் எப்படி போயிட்டுருக்கு, அதுவும் இல்லாமல் இது புது பிரான்ச் வேறு ரொம்ப சூப்பராக இருக்குது, பழைய பிரான்ச் என்னாச்சுன்னு கேட்குறேன். நீ எங்கள் சொல்கிறேன், நீ அது வந்து என் சன்னுக்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இந்த பிரான்ச்சும் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான். நீ எங்கள் சொல்கிறேன், இந்த பிரான்ச் ரொம்ப சூப்பராக போகிறதுக்கு காரணமே டேனோட காஃபி திறமை தான், அவன் போடுற காஃபி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சைனும் நோ எங்கே பேசிகிட்டு இருக்கும்போது டேன் உள்ளே வந்துடுறான். டேன் உள்ளே வந்தானே அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. டேன் சொல்கிறான், என்னை பற்றி தான் காசி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். சைன் சொல்கிறான், இல்லைடா நீ உன்னோட காஃபி போடுறத பற்றி தான் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறான். ஆமாம் நான் காஃபி போடும்போது சில ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவேன், அது ஒரு ட்ரிக் மாதிரி, இப்போ வர கஸ்டமர்ஸ் வந்து அது கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக ஒரு காஃபி கொடுப்பேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட என்னோட மெனு கார்டில் இருக்க ஐட்டம்ஸ் நேமை கரெக்டாக மேக்ஸோட ரிலேட் பண்ணி சொன்னதில்லை, ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்னு சைன் சொல்கிறான். எல்லாமே லீனியர் ஈக்குவேஷன் தானே அப்படின்னு கேட்குறான். நீ ஸ்மார்ட் தான் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நீ வந்து நான் போட்டிருக்க சம்முக்கு அந்தளவுக்கு ஸ்மார்ட் இல்லை அப்படின்னு டேன் சொல்கிறான். நோயிங் சொல்கிறாரு, நீ ரொம்ப ஜீனியஸ் தான் டேன், அதே சமயத்தில் உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது, ஆனால் இப்போல்லாம் நீ வந்து ஒர்க்கில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேற, நீ ஒழுங்காகவே ஒர்க் பண்ண மாட்டேங்கிற, ஐ திங்க் உனக்கு வந்து லவ் நோய் வந்துருச்சு அப்படின்னு நோயிங் சொல்கிறாரு. டேன் வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறான். திருப்பி நோயிங் அதை சொல்லணுன்னு நோயிங் வந்து சைன் வந்து எதுனா தப்பாச்சு நினச்சிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அப்புறம் சொல்கிறேன்ண்ணா டேன் அப்படின்னு டேன் கிட்டே சொல்கிறான். டேன் வந்து கனாலே சைகை கட்டுறான், இப்போ நீங்கள் அதை சொல்லுங்கள் எனக்கு சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா அப்படின்னு நோயிங் புரிஞ்சுக்கிறாரு. நோயிங் வந்து சத்தமாக சொல்கிறாரு, இப்போல்லாம் டேனு உனக்கு வந்து காதல் நோய் வந்துச்சு, நீ காதல் நோயில் அவதிப்பட்டுருக்கடா அப்படின்னு சத்தமாக சொல்கிறாரு. சைனுக்கு ஒரே ஷையாகுது. அப்புறம் வந்து அப்புறம் நோயிங் சொல்கிறாரு, ஒரு நாள் வந்து அவனையோ இல்லை அவளையோ நீ வந்து நம்மளோட காஃபி ஷாப்புக்கு கூட்டுவா, நான் பார்த்து உன் கேரக்டருக்கு அவங்க எப்படி, நீ ரொம்ப நல்ல பையன்டா, உன் கேரக்டரே உனக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்ல பையனாவோ பொண்ணாவோ அவங்க இருக்கணும்டா அப்படின்னு நோயிங் சொல்கிறாரு. அப்புறம் டேன் வந்து சைன் வந்து சிக்னல் காட்டுறான், இந்த மாதிரி டேனை எங்கேயா அனுப்பி வைங்கன்னு சொல்லிட்டு டேன் நோயிங் சொல்கிறாரு, இப்போ நான் செம்ம மூட்டில் இருக்கிறப்ப என் கிட்டார் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு நோயிங் சொல்லுவோம். டேன் வந்து மேலே போகிறான். சைன் வந்து உள்ளே கேக் எடுக்கிறதுக்காக போகிறான். சைன் வந்து கேண்டில்ஸ்லாம் பற்ற வச்சுட்டு எப்போ கரெக்டாக 12 மணி அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். டேன் வந்து கரெக்டாக ஹால்கிட்ட வந்துடுறான். இப்போ டோர் தந்து யாரோ உள்ளே வராங்க, யாருன்னு பார்த்தா லின் வந்து நிற்கிறான், அந்த சைட்லேருந்து சைன் வந்து நிற்கிறான். இப்போ சைனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரெண்டு சைடும் திரு திருன்னு முழிச்சிட்ருக்கான், யாரை தேங்க் பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் இன்னும் எங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே சாங் பாடி டைவர்ட் பண்ணி விட்டுறாரு. ஸோ அப்படியே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டேன் வந்து ரெண்டு பேர் கேக்கையும் கையில் வாங்கி வச்சுட்டு ரெண்டு பேருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறான். இப்போ வந்து எனக்கு யார் கேனில் ப்ளோ பண்ணுறதுன்னு தெரியல, லின் நீ வாங்கிட்டு வந்த கேக்கை நீ ப்ளோ பண்ணு, சைன் நீ வாங்கிட்டு வந்த கேக்கை நீ ப்ளோ போன அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் கேண்டில்ஸ் அப்ளோ பண்ணுறாங்க. நோயிங் சொல்கிறாரு, நீ ரொம்ப லக்கியஸ்டான பர்சன்டா, இந்த வருஷம் உனக்கு 2 கேக் வந்திருக்கு அப்படின்னு நோயிங்கும் வந்து டேனுக்கு வந்து பர்த்டே விஷஸ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கேக்கை வந்து எல்லாருக்கும் டேன் வந்து ஊட்டி விடுறான்.
நோயிங் சொல்கிறாரு. என் ஒய்ஃப்கிட்டேருந்து கிட்டத்தட்ட 10 மிஸ்கால் மேலே வந்துருச்சு, இதுக்கு மேலேயும் நான் வீட்டுக்கு போகலான்னா அவை நான் அடித்தே கொன்றுவா, நான் கிளம்புற நோயை நான் கிளம்புறட்டான்னு நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நோயங்க அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் லின் வந்து கேட்குறான், இந்த மாதிரி நீ வந்து மேக்ஸ் டியூட்டரிங் பண்ணுறாம எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா லின் கேட்டுட்டு டான் கிட்டே பேசிகிட்ருக்கா. சைனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது, சரி சைன் நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சைன் எந்த வெளியே போயிடுறான். அப்புறம் லின் வந்து எனக்கு எடுப்பியா டியூட்டரிங் பண்ணுவியான்னு மறுபடியும் கேட்குறான். ஆ கண்டிப்பாக வந்து டியூட்டர் பண்ணுறேன் அப்படின்னு டான் சொல்லிடுறான். டான் வந்து லின்னுக்கு ஊட்டி விட்டுட்டே இருப்பான், சைன் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிருக்க மாட்டா, வெளியே வந்து இதெல்லாம் பார்த்துருவோம். அப்புறம் சைனுக்கு வந்து ஒரு மாதிரி ஜெலஸாக ஃபீல் ஆகி சைன் வீட்டுக்கே போயிடுவான் நிஜமாலி. இதோட லவ் கால்குலேட்டிங் எபிசோட் 4 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அண்டில் தென், பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரி டெல்லர்.